டாஸ்மாக் வைன் ஷாப்பை மூடணுவேன். 2016 டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க, எல்லா வைன் ஷாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னார். ஓட்டு போட்டிங்களா? 2016 கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா வைன் ஷாப்பையும் மூடிடுறோம், டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஓட்டு போட்டிங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க? அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க? சரி சரி, இது வரைக்கும் 3 லட்சம் வரலையா? நீங்க அதுக்கு அப்ளை பண்ணணும். 3 லட்சம் பெண்கள் இந்த மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 1,16,00,000 மகளிருக்கு இந்த திட்டத்தின் மூலம் மாசம் மாசம் 1,000 ரூபாய். மகளிர் உரிமை திட்டமா? டாஸ்மாக் வைன் ஷாப்பை மூடணுமா? 2016 டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க, எல்லா வைன் ஷாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னார். ஓட்டு போட்டிங்களா? 2016 கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா வைன் ஷாப்பையும் மூடிடுறோம், டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஓட்டு போட்டிங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க? அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க? சரி சரி, அதே மாதிரி இப்போ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1,16,00,000 மகளிருக்கு இந்த திட்டம் போய் சேர்ந்துட்டு இருக்கு. மாசம் மாசம் 1,000 ரூபாய் போய் சேர்ந்துட்டு இருக்கு. அம்மா, சில இடங்கள்ல குறைகள் இருக்கு, சில பேருக்கு வரல. எல்லாரும் என்ன சொல்றாங்க? பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு வந்துருச்சு எனக்கு வரல, எனக்கு வந்துருச்சு எதிர் வீட்டு பெண்ணுக்கு வரலன்ற குறைகள் இருக்கு. அம்மா, இது மிகப்பெரிய திட்டம். மொத்தம் விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர். அதுல இப்ப 1,16,00,000 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. விரைவில் நான் உறுதிமொழி கொடுக்கறேன், விரைவில் தேர்தல் முடிஞ்சு 2-3 மாசத்துல இந்த குறைகள்லாம் சரி செய்யப்பட்டு கண்டிப்பாக 100% இந்த 1,60,00,000 மகளிருக்கு நம்முடைய தலைவர் மகளிர் உரிமை தொகை கொடுப்பார். ஏமா, 1,18,00,000 மகளிருக்கு கொடுக்க தெரிஞ்சவருக்கு 1,60,00,000 பேருக்கு கொடுக்க தெரியாதா? இங்க இருக்கிற யாருக்குமே மகளிர் உரிமை தொகை வரலையா? வந்தவங்க மட்டும் கை தூக்குங்க. இத்தனை பேருக்கு வந்திருக்குல்ல, கண்டிப்பா நம்பிக்கையோடு இருங்க. இன்னும் 3-4 மாசத்துல கண்டிப்பா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் கிடைக்கும். அதே போல நாம இந்த நேரத்துல நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை திட்டங்களை பத்தி சொல்றோம். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கறேன், நம்முடைய எதிரணியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருக்கிறார், தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா?